லியோ படம் ரிலீஸ் ஆன 10 நாள்லேயே தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான சாதனையை முறியடிச்சிருக்கு. ஆமாங்க, ஜெயிலர் படத்தோட ஒரு முக்கியமான வசூல் சாதனையை முறியடிச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜெயிலர் படத்தோட நேற்று சனிக்கிழமை 10வது நாள் வசூல் எவ்வளோ, 10 நாள் டோட்டல் கிராஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது இல்லாமல் தமிழ்நாட்டில் இதுவரையும் அதிக வசூல் பண்ண திரைப்படங்கள் டாப் 5, அதில் லியோ எத்தனாவது இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன்னும் சில திரைப்படங்களோட வசூலையும் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்ததாக இன்றைக்கி சித்தா. ஸோ சித்தா இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு, அந்த வசூலையுமே நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபைனல் கலெக்ஷன் அதுவும் இல்லாமல் அந்த படத்தை பற்றி இன்னொரு ஒரு சூப்பரான தகவல். ஸோ அந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் இவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு உண்மையிலே நம்ம எல்லாருமே பாராட்டுற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுவும் இல்லாமல் சித்தா படத்தோட வசூல் எவ்வளோ, ஷேர் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மூவியிலிருந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, பம்பாய் படம் தான். பம்பாய் படத்தில் வந்து அரவிந்த் சாமி வீட்டுக்கு அவங்களோட தங்கச்சியோட ஸ்கூல்மேட்டாக கிளாஸ்மேட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம அரவிந்த் சாமி வீட்டுக்கு வருவாங்க. அப்போ முதல் முதலாக அடையே எட்டி பார்ப்பாங்க, மேலே யாரோ இருக்கிற மாதிரி இருக்குன்னு. ஸோ அவரும் மேலேருந்து கீழே பார்ப்பாரு. இவங்க ரெண்டு பேர் பார்க்குற அந்த சீனு தான் நம்ம நேற்று ஃப்ரேமாக வச்சுருந்தோம். அதில் அரவிந்த் சாமியோட ஒரு ஃப்ரேம். ஸோ இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் அஞ்சு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபன்னி வீடியோஸ் குகன்ராஜ், விஜி அருண், அப்புறம் பாண்டியன் ராஜன், அப்புறம் டெக் இன்ஃபோஸ் அப்படிங்கிற இந்த அஞ்சு பேர் தான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன், அந்த கேள்விக்கு பதில் அப்படிங்கிறத கமெண்ட்ல போட்டுக்கிட்டே இந்த வீடியோ பாருங்கள். என்னென்னா கொஞ்சம் ஃபன்னாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த கேள்வியை ஃபன்னாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் போட்டிங்கன்னா பயங்கர ஃபன்னாக இருக்க போகுது இந்த கமெண்ட் செக்ஷன். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ ஒரு படம் இருக்குது, அந்த படத்துக்கு இந்த டைட்டில், இந்த கதையை வச்சு பார்க்கும்போது இந்த டைட்டில் செட் ஆகாது, இந்த டைட்டில் வைக்கலாம். உதாரணத்துக்கு லியோக்கு நான் அவன் இல்லை அப்படிங்கிற டைட்டில் ஆப்டா சூட் ஆகும். ஸோ கரெக்டாக அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். ஸோ நான் லியோ இல்லை, நான் லியோ இல்லை அப்படிங்கிறதுக்கு நான் அவன் இல்லை அப்படிங்கிறது கரெக்டாக சூட் ஆகும். அதே மாதிரியே ஜெயிலருக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஜெயிலருக்கு வந்து கிரௌன் இல்லை கிரீடம் அப்படின்னு வச்சா இன்னும் அந்த கதைக்கு இன்னும் சூட் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு படத்துக்கு, இந்த படத்தோட கதைக்கு இந்த டைட்டில் சூட் ஆகல, வேறு ஒரு படம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ உதாரணத்துக்கு டைரி அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது. ஆனால் அந்த படத்தில் எங்கேயுமே பெருசாக டைரியை வச்சு ஒரு கதைலாம் பெருசாக மையப்படுத்திலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு படத்துக்கு சொல்லணுன்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறத அந்த டைட்டிலை வந்து நீங்கள் கெஸ் பண்ணி ஒரு சஜஸ்ட் பண்ணி ஒன்று சொல்லுங்கள். ஸோ வசூல்களை போயிடலாம். கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன், அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன். ஸோ டே 9 இந்த படம் வந்து 4.2 மில்லியன் US டாலர் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் இந்தியாவில் டே 2 இது வந்து 2.39 கோடி. படம் பார்த்தவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ டோட்டலாக 60 மில்லியன் US டாலர் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 464 கோடி. இந்தியாவில் வந்து 3.87 கோடி. ஸோ கணபத் அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் இந்தியாவில் 19 லட்சம், வேர்ல்டு வைடு 24 லட்சம். இந்தியா முழுக்க 13.2 கோடி, வேர்ல்டு வைடு 15.14 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தேஜாஸ் அந்த படத்தோட டே 2 கலெக்ஷன், ஸோ கங்கனா ரயனாட் அவர்களோட படம். இந்தியா முழுக்க 1.48 கோடி, வேர்ல்டு வைடு 1.54 கோடி. இந்தியா முழுக்க இந்த படம் இதுவரையும் 3.6 கோடியும், வேர்ல்டு வைடு 3.22 கோடி. ஸோ அதுக்கடுத்ததான் 12th ஃபெயில் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம். இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான ரிவ்யூங்க. ஓப்பனிங் என்னமோ ஒரு சாதாரணமான ஓப்பனிங் தான், ஆனால் படத்தை பார்த்தவங்க எல்லாருமே பயங்கரமாக புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அனாலிசிஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படம் கண்டிப்பாக வேர்ட் ஆஃப் மவுத்தில் பெரிய ஹிட் ஆக போகுது, லாங் ரன் ஓட போது, பெரிய வசூல் எடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து முதல் நாள் அப்படிங்கிறது 1.5 கோடிக்கும் கம்மியாக தான் வந்து வசூல் பண்ணிருந்துச்சு. ரெண்டாவது நாள் 2.71 கோடி, வேர்ல்டு வைடு 2.78 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க இந்த படம் 4.18 கோடி, வேர்ல்டு வைடு 4.28 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ பெரிய ப்ரொமோஷன் அதெல்லாம் எதுவும் நடக்கலை, ஆனால் இந்த படம் நல்லா இருக்குங்கிறது தான் இந்த படத்தோட பெரிய ப்ரொமோஷனே. 25 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு.
டைகர் நாகேஸ்வர ராவ் அந்த படத்தோட டே நைன் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 1,59,00,000 வேர்ல்டு வைடு 1,99,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் 27,95,00,000 வேர்ல்டு வைடு 39,39,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பகவந்த் கேசரி அந்த படத்தோட டே டென் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 2,44,00,000 வேர்ல்டு வைடு 2,87,00,000. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் இதுவரையும் 71,22,00,000 வேர்ல்டு வைடு 104,75,00,000. ஸோ ஆல்ரெடி இந்த படம் 92% வந்து இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு, 92% ரெக்கவர் பண்ணிடுச்சு. இன்னொரு 8% தான், அது வரப்போகிற நாட்களில் அதை பண்ணிட்டோன்னு நினைக்கலாம். ஸோ கோஸ்ட் அந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் கர்நாடகாவில் 36,00,000 வேர்ல்டு வைடு 47,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 12,04,000 வேர்ல்டு வைடு 16,01,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. லியோ படத்தோட டே 10 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 6,16,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 1,38,00,000, கர்நாடகாவில் 1,18,00,000, கேரளாவில் 1,61,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,43,00,000, ஓவர்சீஸில் 4,35,00,000, 16,11,00,000 இந்த படம் வந்து டே 10 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்று சாட்டர்டே ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு, அதே மாதிரி இன்றைக்கி சண்டே இன்னும் மிகப்பெரிய வசூல் எடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க, அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ இதுவரையும் தமிழ்நாட்டில் 187,14,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 45,86,00,000, கர்நாடகாவில் 40,12,00,000, கேரளாவில் 51,34,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 23,44,00,000, ஓவர்சீஸில் 189,49,00,000, வேர்ல்டு வைடு 537,39,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய வசூல். அதே மாதிரியே இது எந்த படத்தோட வசூலை இப்போ முறியடிச்சிருக்கு, ஜெயிலர் படத்தோட அந்த ரெக்கார்டு என்ன பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே ஆல்ரெடி நிறைய பேர் ஆல்ரெடி அந்த டைப்லாம் பண்ணி நீ ஒரு விஜய் சோம்பு அது இதுன்னு ஏகப்பட்ட கமெண்ட்லாம் போட்டுட்ருப்பீங்க. ஆனாலுமே உங்ககிட்டயுமே நான் சில ஒப்பீனியன் கேட்க வேண்டியது இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் யாருக்கு வேணால் ரசிக்கிறாரீங்க, உங்களை பொறுத்தவரையும் எனக்கு வந்து நான் வந்து ஒரு நடிகரை வந்து பயங்கரமாக ரசிக்கிறேன், அந்த நடிகரை தாண்டி வேறு எந்த நடிகரும் அந்த வசூலை முறியடிக்கிறதுல நான் விரும்பலை அப்படிங்கிற கேட்டகரியா, இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு மாதிரி ஃபேக் கலெக்ஷனாக இருக்குது ஆனால் நான் அதை விரும்பலை, உண்மையிலே அடிச்சுது அப்படின்னா எனக்கு அதில் விருப்பம், நான் வந்து ஒரு நடிகரை வந்து இன்னொரு ஒரு நடிகரை வசூல் பிரேக் பண்ணுறத நான் விரும்புகிறேன், ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எதுவும் எனக்கு எக்ஸாகரேட் ஃபிகர் மாதிரி தோணுது, அதனால தான் நான் திட்டுறேன் அப்படிங்கிற கேட்டகரியா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. நிறைய பேர் ஒரு நடிகரோட வசூலை முறியடிக்கவே கூடாது, அப்படியே முறியடித்தா அதை ஃபேக்குன்னு வேணும்னே நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்கள பார்த்து நம்மளே சொல்லுவோம், இவங்க என்ன வேறு யூனிவர்ஸில் இருக்காங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்போம். அந்த மாதிரி சில பேர் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை வேறு நிறையா போஸ்ட்லேயோ நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஆனால் என்னை பொறுத்தவரையும் சினிமாவை ரசிக்கக்கூடிய எல்லாருக்குமே என்ன வந்து ஒரு முக்கியமான ஒரு எண்ணமாக இருக்குன்னா, சினிமா அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்டு ஒன்று வைக்கும், ஒரு நடிகர் ஒரு ரெக்கார்டு ஒன்று வைப்பார், ஒரு டைரக்டர் ஒரு ரெக்கார்டு ஒன்று வைப்பார், அதை அடுத்த ஒரு படம் வரும்போது முறியடிக்கிறது தான் அந்த இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரின்னு காட்டுறதுக்கு. ஸோ அது பண்ணலைன்னா அப்புறம் நம்ம இண்டஸ்ட்ரி வேஸ்ட்டு அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு நடிகரோட கலெக்ஷனை பிரேக்கே பண்ணக்கூடாது, பிரேக் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது அந்த இண்டஸ்ட்ரியை கேவலப்படுத்துறது தான். ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக வசூல் பண்ண, இதுவரையும் டோட்டலாக அதிகமாக வசூல் பண்ண டாப் 5 திரைப்படங்களை பார்ப்போம். அதில் வந்து PS1 தான் வந்து முதல் இடத்த பிடிச்சிருக்கு, பொன்னியின் செல்வன் பாகம் 1 225,70,00,000. அப்புறம் விக்ரம் 2வது இடத்த பிடிச்சிருக்கு, 187,50,00,000. லியோ வந்து இப்போ 187,15,00,000 வசூல் பண்ணி இதில் 3வது இடத்த பிடிச்சிருக்கு. அப்புறம் 4வது இடத்துல ஜெயிலர் 185,85,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பாகுபலி 151,25,00,000. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய 5 திரைப்படங்கள் டாப் ஹையஸ்ட் தமிழ்நாடு கிராசர். அடுத்து சூப்பர் ஸ்டார் படமோ இல்லை உலகநாயகன் படமோ இல்லை அஜித்குமார் அவர்களோட படமோ இல்லை தளபதி படமோ இல்லை வேறு சூர்யா அவர்களோட படமோ இல்லை கார்த்தி அவர்களோட படமோ இதை பிரேக் பண்ணுறதுக்காக நேரிடும், அது நடக்கணும் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் தான். ஸோ ஒரு நடிகரோட வசூல் அப்படிங்கிறது அந்த இடத்துல நின்றுணும், அதை தாண்டி அந்த இண்டஸ்ட்ரியே போகக்கூடாது அப்படிங்கிறது எந்த விதத்துலையுமே நியாயமே இல்லை. அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் சித்தா அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி அந்த படம் வந்து ஒரு பெரிய வசூல் எடுத்தது. ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங் வந்து பெருசாக போகலைனாலுமே அதுக்கப்புறம் லேட்டராக வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து அந்த படம் வந்து பிக்கப் ஆகி பெரிய வசூல் எடுத்தது.
ஸோ இப்போ எதுக்கு நான் இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த படம் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து 16 கோடியே 48 லட்சம் அந்த வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 19 கோடியே 63 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு 22 கோடியே 85 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 12 கோடியே 33 லட்சம் வந்திருக்கு. தேட்டர்கள் ரைட்ஸ் வந்து 4 கோடியே 65 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. இந்த படத்துக்கு ப்ராஃபிட்டு 7 கோடியே 68 லட்சம். ஸோ 7 கோடியே 68 லட்சத்தில் 8% கமிஷன் வந்து நம்ம ரெட் ஜெயிண்ட்டுக்கு போகுது. 68 லட்சம் அவங்களுக்கு வந்து அந்த கமிஷன் போகுது. 7 கோடி ப்ராஃபிட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சித்தார்த்துக்கு வருது. ஸோ இது வந்து தேட்டரிக்கல் ப்ராஃபிட்டு, இது இல்லாமல் ஓடிடிலாம் நம்ம கணக்கில் சேர்க்கல. ஸோ தேட்டரிக்கல் ப்ராஃபிட்டில் 50% வந்து இந்த பாதிக்கப்பட்ட, இந்த படத்தில் எப்படி ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயத்துக்காக பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரி விக்டிம்ஸ் ஆஃப் சைல்டு அப்யூஸ், ஸோ அந்த மாதிரி அப்யூஸ் எல்லாம் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைங்களை அந்த விக்டிம்ஸ்க்கு வந்து 50% வந்து 3.5 கோடியை சித்தார்த்த வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ரெட் ஜெயிண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து 68 லட்சம் அந்த 8% ஷேர் இருக்குல்ல அதையுமே சேர்த்து அவங்க கொடுத்துட்டாங்க. மொத்தம் 4 கோடியே 18 லட்சம் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை கிடைச்ச லாபத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சதுனால இங்கே பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவித்தொகை போயிருக்கு. அதனாலேயே இந்த படம் வெற்றியானதுக்கு நம்ம எல்லாருமே பெருமைப்படணும். ஸோ இந்த படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்டீங்க, உங்களோட எத்தனை பேரோட ஃபேவரட் மூவி அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ சித்தார்த் அவர்களுக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இதே மாதிரியே நிறையா படங்கள் தொடர்ந்து சின்ன படங்கள் பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு நம்ம ப்ளூ தக்காளி வந்து பெருசாக தொடர்ந்து விரும்பிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த சேனலில் பார்க்கக்கூடிய எல்லாருமே விரும்புகிறீங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.